call me a god. You call me a god. உத்தரகாண்டில் அப்படி என்ன நடக்குது? ஏன் மசூதியை இடிச்சாங்க? மதராசாக்கள் ஏன் அடித்து நொறுக்கப்பட்டது? 250 பேருக்கு மேலே எப்படி காயம் ஏற்பட்டது? 6 பேர் எப்படி பலியானாங்க? என்ன நடக்குது உத்தரகாண்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக? இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாஜக அரசு முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதாகவே சில விடயங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தேடி பார்த்து உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்குது. உத்தரகாண்டில் ஹல்திவானி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் மசூதிகள் இருக்குது, மதரசாக்கள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது. பள்ளிவாசல்னால் என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடங்களில் என்ன சொல்லி கொடுக்கப்படுறதோ அதே மாதிரியான நல்ல விஷயங்கள், ஒழுக்க நெறிகள், சமய நெறிகள் எல்லாமே கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடம் புறம்போக்கு இடம், அந்த இடத்தை இடிக்க போகிறோம் அப்படின்னு நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க உயர் நீதிமன்றத்தில். இது தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது 14 வர இருக்குது. 14 ஒரு வழக்கு ஏற்கனவே தீர்ப்பு இன்னும் கொடுக்கப்படாத நிலையில், அந்த விஷயம் இன்னும் மேல்முறையீடில் இருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் அவசரகதியாக அந்த மக்களுடைய நலனுக்கு எதிராக, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கக்கூடிய சம்பவத்தை செய்யக்கூடிய வகையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை தடுத்து நிப்பாட்டி அத்துமீறி உள்ள நுழைஞ்சு காவல்துறையினுடைய தடியடி நடத்தி அந்த மக்களை கலைச்சு அந்த இடத்தை பிடுங்குவதற்கான நோக்கம் என்ன? எதனால் இவ்வளவு வன்முறை சம்பவங்களை கட்டவிழ்த்து விடுது காவல்துறை? மக்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கையில் வச்சு விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எங்களுக்கான இடம், இந்த இடத்துல நாங்கள் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல அரசுக்கு நாங்கள் என்ன வரி கட்டுறோம் அப்படிங்கிறதுக்கான பில்லோடு இருக்காங்க. அப்போது கீழமை நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு ஒருபுறம், அவங்க மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிகழ்வு ஒருபுறம், அப்போது இங்கே கீழமை நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை ஒருத்தன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. மேல்முறையீடுக்கான ஃபைல் இருக்கும்போது அந்த இடத்துலையோ இல்லை அந்த அரசியல்வாதி மீதோ அந்த நபர்கள் மீதோ எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த மாதிரியான பெட்டிஷன்ஸ்லாம் ஏற்கனவே நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்குது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு முடிவை தன்னிச்சையாக ஒரு அரசு மக்களுக்கு எதிராக எடுப்பதற்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து அந்த இடத்துல மதராசாக்களையோ மக்கள் அந்த இடத்துல வாழ்கிறாங்க, அந்த இடத்துல போய் தினந்தோறும் கூடி போய் ஜெபிக்கிறாங்க, தினந்தோறும் உட்காந்து மெனக்கெட்டு அந்த இடத்துல வந்து பாடங்கள் சொல்லி கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அரசு அவசரப்பட்டு இடித்து தள்ளுவதற்கான காரணம் என்ன? ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வர்றான் அப்படின்னா அதை நிப்பாட்டி தடுக்க வேண்டியது நமது கடமை. ஏன்னா குத்தி புட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் இடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும்போது இஸ்லாமியர்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க மதித்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அசாம்லையும் அதே மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. மத்திய பிரதேசத்துலையும் அதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆளக்கூடிய பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்ததனுடைய விளைவு, தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பொறுமையை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. உத்தரகண்டில் அந்த இடம் மீறப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இஸ்லாமியர்களுடைய பொறுமை இழக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அரசு நியாயமான முறையில் செயல்படாமல் தாமி அப்படிங்கிற நபர் தன்னுடைய எல்லைக்கோட்டை தாண்டி சில விஷயங்களை செஞ்சுருக்கார்.
நீதிமன்றமே சரியான தீர்ப்பை கொடுக்க வல்லது. அப்படிப்பட்ட நீதிமன்றத்தையே மதிக்காமல் ஆளக்கூடிய பாஜக அரசு பொதுமக்களுடைய இடத்தை, அவங்க வழிபட்ட இடத்தை இடித்து நகர்த்தி விட்டு, நாளை பின்ன ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு வந்து இந்த மக்களுக்கு சாதகமாக கொடுத்து அந்த மதராசாவை வந்து இடித்தது தவறுன்னு சொல்லியிருந்ததுன்னா அந்த அரசு பதவியை விட்டு விலகுமா? காவல்துறையினர் அந்த மக்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்களா? 6 உயிர் போயிருக்கு, அந்த 6 உயிர் திரும்பி கிடக்குமா? 144 தடை உத்தரவு போட்டது செல்லாதுன்னு அரசு அறிவித்த பிறகு இந்த அரசு மூஞ்சியை எங்கே போய் வச்சுக்கும்? இன்டர்நெட் சேவையெல்லாம் எதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கீங்க? அப்போது ஒரு தகவல் இன்னொருத்தருக்கு பரிமாறக்கூடாது அப்படிங்கிறதும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அநீதி இந்த நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுலையும் உத்தரகண்ட அரசு ஏதோ ஒரு தப்பு செய்தல. மக்கள் நலனுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்ய நினைக்கிறதுனால தானே அங்கே இன்டர்நெட் சேவை முடக்கப்படுது. இப்படிப்பட்ட கேள்விகளை அரசுக்கு முன்வைக்கும்போது அவங்க எலெக்ஷனை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. இவங்களுடைய ஓட்டுலாம் வேண்டாம் அப்படின்னு கர்நாடக எலெக்ஷனில் ஒரு பாஜகக்காரர் பேசி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒத்த ஓட்டு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு குரல் கொடுத்தவங்க தான் பாஜகக்காரங்க. அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இருத்தல் அப்படிங்கிறது நல்ல ஆளக்கூடிய கட்சிக்கு அழகானதல்ல. இது இந்திய ஜனநாயகம் அழகானது, இது இந்திய அரசியலமைப்பு ஒட்டுமொத்த மக்களுக்கானது, இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதிங்கிறது ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுக்குமானது. அதை உருக்குலைக்கக்கூடிய செயல்களை ஆளக்கூடிய பாஜக அரசு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கோரிக்கையாக இருக்கிறது. என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். This nation. They call me a fool.